हेलो फ्रेंड्स, वेलकम टू स्टोरी सर्कल। இன்னைக்கு நம்ம வீடியோல புதுசா OnePlus ல இருந்து லான்ச் ஆன OnePlus Nord பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரெகுலரா மொபைல்ஸ் வந்து ஒரு வீடியோ ஃபார்மட்ல இருக்கும். இதுவும் அதே ஸ்டைல்ல தான் இருக்கும். அதாவது அன்பாக்சிங், பில்ட் குவாலிட்டி, ஸ்பெக்ஸ், ப்ரோஸ், கான்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவரால் ரிவ்யூ. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த ரிவ்யூ போடுறதுக்கு எந்த கம்பெனியும் எனக்கு ஒரு ரூபாய் கூட தரல. சோ நான் உண்மையை மட்டும் தான் சொல்றேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அண்ட் பாக்ஸ் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். உள்ள ஹேண்ட்செட் இருக்கு, அதை தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 30T வாப் சார்ஜுக்கான சார்ஜர் அடாப்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு வெல்கம் லெட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிபியூ சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன பாக்ஸ்ல சிம் எஜெக்டர் பின் இருக்கு, ஒரு நாட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில புக்லெட்ஸ் இருக்கு. ரெட் கேபிள் கிளப்புக்கான மெம்பர்ஷிப் கார்டும் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சுத்தி பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஃப்ரேம் கொடுக்கல, சில ஃபிளாக்ஷிப் ஃபோன் மாதிரி. அண்ட் டிஸ்பிளே வந்து கர்வ்டு கிடையாது, நார்மல் தான். டுவல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டிசைனாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிட் ரேஞ்சான ஒரு ப்ராசஸர். அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் ஃப்ளூயிட் அமோலெட் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. வேரியன்ட் வந்து பேஸ் வேரியண்ட்டான 6+64GB, மிட் ரேஞ்ச் 8+128, அண்ட் ஹையர் எண்ட் வேரியன்ட் வந்து 12+256 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10. அண்ட் ஓஎஸ் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் 10.5.3 ரன் ஆகுது. அண்ட் ஜிபியூ பார்த்தீங்கன்னா Adreno 620 கொடுத்துருக்காங்க. பேட்டரி 4115 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளேல இருக்கு. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. LPDDR4X UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. 30T வெப்சார்ட் சப்போர்ட் இருக்கு. கேமரான்னு பார்த்தா பின்னாடி வந்து 48 MP மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 MP வைடு இருக்கு, பிளஸ் 5 MP டெப் அண்ட் 2 MP மேக்ரோ. அதுவே ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 32 MP பிளஸ் ஒரு 8 MP டுவல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் வந்து 184 கிராம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ப்ரோஸ் பார்க்கலாம். 30T வார்ப் சார்ஜ் பாக்ஸ்லேயே வருது, ஸோ நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இருக்கிற மாதிரி அலர்ட் ஸ்லைடர் இதில் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அதை நம்ம 60 Hz மாற்றிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸ்மூத் ஆக்சிஜன் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரெட் கேபிள் கிளப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பரண்ட் PUP கேஸ் வந்து நமக்கு பாக்ஸ்லேயே வருது. அண்ட் ஈஸி கஸ்டமைசேஷன், நம்ம வந்து மெனு எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் தருவாங்கன்ட்டு ஒன் பிளஸ் சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கான்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பெரிய கான்ஸே ஹெட்ஃபோன் ஜாக் அவங்களுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ கிடையாது. பட் சவுண்ட்ஸ் கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே இருக்கு. பாடியை சுற்றி பிளாஸ்டிக் ஃப்ரேம், ஸோ பேக் பேக்கெட்டில் வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல ரெட்மி ஃபோன்ஸில் கொடுக்குற மாதிரி. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் எதுவுமே கொடுக்கல. அண்ட் கேமரா ஆஹா ஓஹோன்னு இல்லை, பட் ஓகே. ரியரில் அந்த மேக்ரோ லென்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், பட் ஃப்ரண்ட்ல பக்காவா இருக்கு. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். கேம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபினாட்டிக் மோடும் இருக்கு, ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு, பட் ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் ஆகாது. டார்க் மோட் அண்ட் ஜென் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G சப்போர்ட் இருக்கு, ஃபேஸ் அன்லாக் இருக்கு, பேரலல் ஆப்ஸ் இருக்கு. அதாவது இப்போ நான் வந்து ரெண்டு சிம் கார்டு வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க, ஸோ ரெண்டுக்கு சிம் கார்டு யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு ரெண்டு வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா பேரல் ஆப் மூலமா நம்ம இது பண்ணிக்கலாம், அதாவது டுவல் ஆப்ஸ். அண்ட் மோர் கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் இதுக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளதே உள்ளபடி சொல்றேன். இந்த மொபைல வாங்கலாமா, ஒர்த் ஃபார் ப்ரைஸான்னு பார்க்கலாம். 30,000 பட்ஜெட்ல ஸ்னாப் டிராகனோட ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் ஒர்த்தா? கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் நான் யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் 855 ப்ராசஸர் ஃபீல் தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம் ஒன் பிளஸோட ஆக்சிஜன் ஒயர்ஸ் ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட் அண்ட் ஸ்டாக் ஹேண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமராவில் அந்த கடைசி ரெண்டு சென்சார் கொடுக்காம இருந்திருக்கலாம், அதுக்கு பதிலாக ஹெட்ஃபோன் ஜாக் அது எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் இதால 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். வ்ளாகர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி சார்ஜ் ஒன் டே ஃபுல்லாக தாங்குது. 5G இருக்கு, பட் அதை சில இயர்ஸ்க்கு அப்புறம் பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மொபைலில் ஒரு 3 டேஸாக யூஸ் பண்ணேன், எனக்கு ஒர்த்தாக தான் தோணுச்சு. ஸோ எஸ், வாங்கலாம். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஒர்த். இது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்குது. அண்ட் கேமரா டெஸ்டிங், கேமிங் அண்ட் பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட், இது எல்லாமே வந்து டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.